ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் முப்பதாம் தேதி நடந்த சனி வக்ரப்பெயர்ச்சி மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்று இங்கே பார்க்கலாம் சனி அவ்வப்போது முன்பும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னம் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வதே பெயர்ச்சி என்று கூறுவார்கள் தற்போது கும்ப ராசியில் உள்ள போரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் ஹூட் இவர்தான் இந்த முறை வக்கிர பயிற்சி அடையப் போகிறார் கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திற்கு செல்கிறார் அதனால் இது வக்கிர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் பயிற்சி அடைந்துள்ளார் சனி பகவான் யூட் மிதுன ராசிக்கு நோட் பண்ண வேண்டிய எட்டு விஷயங்கள் ஒன்று மிதுன ராசிக்கு இந்த வக்ர பெயர்ச்சி மூலம் நிறைய பொருளாதார பலன்கள் கிடைக்கும் முழுக்க முழுக்க இது பொருளாதாரத்திற்கான பெயர்ச்சி என்று கூட உங்களுக்கு சொல்லலாம் இரண்டு பண ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன்கள் கிடைக்கும் இத்தனை காலம் மாதம் ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்கி ஐந்தாம் தேதி அதை காலி செய்துவிட்டு ஆறாம் தேதி கடனை வாங்கி இருப்பீர்கள் இனி அப்படி இல்லையூட் மூன்று நீங்கள் பல காலமாக எதிர்பார்த்து முதலீடு கைகூடும் நான்கு வேலை இடம் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வேலை மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஐந்து அதே சமயம் உங்களின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம் திருமண ரீதியாக உங்களுக்கு பல குழப்பங்கள் ஏற்படலாம் ஆறு முக்கியமாக போக்குவரத்தில் கவனமாக இருங்கள் ஷூ வாங்குவது கடன் வாங்குவதில் கவனம் வேண்டும் ஏழு சில சமயங்களில் பெண் பார்ப்பதில் மாப்பிள்ளை பார்ப்பதில் கூட சிக்கல் ஏற்படலாம் எட்டு குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்தால் நிறைவேற்றுவீர்கள் ஷூர் பரிகாரம் மதுரை மீனாட்சி கோவிலுக்கு வெள்ளிக்கிழமைகளில் செல்வது நல்ல பரிகாரமாக அமையும்